வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து பேசும்போது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நண்பர்களின் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஸ்பார்க் ஆகிற ஒரு தீர்வை சொல்லிடுவோம். அது கூட தப்பு போல. ஒரு நாள் வேறு ஒரு நண்பர், யோ நீ இன்னும் எங்கேயும் செமத்தியாக வாங்கலையா, வாங்கினா இப்படி பேச மாட்டேன் அப்படின்னார். இப்படி எத்தனை பேர் நினைச்சாயங்களோ. அதாவது இன்றைக்கி உலகத்தில் எவனாச்சும் ஏதாவது ஒரு தீர்வை முன்வைத்தால் ஜனங்க வந்து என்னடா நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தீர்வா, இவன் ஏதோ கற்பனையில் இருக்கான், கற்பனையில் இருக்கான், இவன் எங்கேயும் செமுத்தியாக வாங்கலை, வாங்கியிருந்தால் ஒழுங்காக புலம்ப பார்த்துருப்பான், இப்படித்தான் நினைக்கிறாங்க. இப்போ பெரியார் வந்து வாக்கு மூலம் மாதிரி ஒரு புக்கு போட்டிருக்கார். பெரியார் எழுதிய இது சுயசரிதை, ராமசாமி ஆகிய நான் அப்படின்னு அதில் சொல்லுவார். நான் வந்து இந்த சோஷியல் சர்வீஸுக்கு வந்தது எனக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்குன்னோ, நான் உத்தமன் ஜூரி வித்வான் வில்வெட்டுன்னோ கிடையாது. எவனும் வரல, இன்னும் எவனும் வரல, அதனால் நான் வந்தேன் அப்படிம்பார். அதை போல தான் நாம் நினச்சி ஐயம்மாருங்கள்லாம் டகுல் விட்றாங்கள்ல, சர்வே ஜனம் சுகினோ பவந்து, அந்த மாதிரி ஆத்தாளுக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆத்தா நீ என்ன பார்த்துக்கோ, நான் ஜனங்களை பார்த்துக்கிறேன். ஆத்தா நம்மளை அப்பப்போ டீலில் விட்டுறாது, வேறு கதை. அது கூட என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, அது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வேத விற்பனர்கள் இந்த மகா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மகா விஸ்வாசம் நம்மதெல்லாம். இப்போ செமத்தியாக வாங்கலை அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து கடந்த காலத்தில், இப்போ வந்து கலைஞரது வசனம்லாம் இருக்கும் பாருங்க, நெருப்பாற்றில் நீந்தி வந்தேன் அது இதுன்னு அப்படி அதெல்லாம் சொன்னால் இவனுங்கள்லாம் வந்து பேண்டுக்குவானுங்க, தூங்க முடியாது. அதனால் லேட்டஸ்ட்டாக நடந்த ரெண்டு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். நாம் வந்து ஒரு இ பைக் வச்சுருக்கோம் தெரியும், அதுக்கு நம்பரு டிரைவிங் லைசன்ஸு தாடு தகா எதுவும் கிடையாது. அது பின்னாலேயே நம்பர் பிளேட்டில் வந்து அது எந்த செக்ஷன் படி அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருப்பான். நான் வந்து போகிறேன், முதல்ல வந்து இ பைக்கு என்ன சரி போங்கன்ட்டான், நான் வந்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது நிப்பாட்டான், நிப்பாட்டு 132 ரூபா ஃபைனை கட்டு அப்படிங்கிறான். நமக்கு டெய்லி கொடுக்குற பத்தாவே 100 ரூபா தான், அந்த 100 ரூபாவில் அன்றைக்கி செலவெல்லாம் முடிஞ்சு போய் 10 ரூபா மிச்சம் இருக்குது. இப்போ நான் வந்து அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணேன். அவன் கூட இருக்கவங்கள இலைங்க அதுங்க வந்து லாஜிக்கெல்லாம் சொல்லுது, ஏன் இதில் இடித்து ஆள்ஸ் ஆக மாட்டானா, நாம் என்ன பண்ண முடியும். இப்போ டிவிஎஸ் ஸ்கூட்டி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கெனடிக் ஹோண்டா இருந்தது, இப்போ வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் இருக்குது. நாம் எந்த வண்டி எடுத்தாலும் கொய்யால் அந்த 18-20 தாண்ட மாட்டேன். ஏன்னா நாம் வந்து விஞ்ஞானி, ஒரே நேரத்தில் எத்தனையோ யோசனைகள். பாவம் எதிர்க்க வரோம், என்ன பாவம் பண்ணான் அவன், பஞ்சாதி தாலியை எதுக்கு அறுத்துரு, அது நம்ம ஸ்டைல். யோசித்தேன் இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கணும்னா, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஐயம்மாருங்களெல்லாம் நான் நக்கல் பண்ணுவேன், பெட்டிஷன் பத்மநாபம்ன்ட்டு. அந்த வித்தை அவங்கக்கிட்ட இருந்து லவுட்னதே நாம தான். பெட்டிஷன் எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், யாருக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும், எல்லாம் அதிலெல்லாம் மன்னன் நாம். சரி கொய்யால விடு, ஏன்னா இப்போ ஏற்கனவே பணம் கட்டிவிட்டு மக்கள் நம்முடைய பலனுக்காக காத்திருக்காங்க. நானே அங்கே போய் அங்கே நோண்டி அதெல்லாம் வேலைக்காகாத மேட்ரு. 132 ரூபா
இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு 2000 ரூபா வேலையை முடிச்சு போவேன். லாபத்தில் நஷ்டம், வாங்கி போ நாயே, என்கிட்ட காசு இல்லை, வண்டி வச்சுக்கோ, ஆள் வருவாங்க சொல்லிட்டு வந்துட்டேன். மேட்டர் ஓவர். யோசிச்சு பாருங்கள், இது மாதிரிலாம் 1000 நடந்திருக்கு வாழ்க்கையில். என்ன 1000 நடந்திருக்கு. இப்போ கூட நான் வந்து இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், போன 15 நாளில் மட்டும் 3 தடவை பிளட்டு வாமிட் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி வந்து லார்ஜ் வால்யூம். வேறு எவனா இருந்தால் கண்ணை சுற்றி விழுந்துட்டுருப்பான். சரி, இப்போ நாம் வந்து ஒரு ரூட்டில் போயிட்டுருந்தோம், என்ன இந்த ஸ்கேனெல்லாம் எடுப்பா அப்படின்னு மருத்துவ நண்பர்கள் சொன்னாங்க, அதையும் எடுத்தோம். சரி, உடனடி லாட்ரி ஏதாவது ரிலீஃப் வேணும்ல, அதனால் கவர்மெண்ட் டாக்டர் அவர் தனியாக வராரு கிளினிக்கு, அங்கே போய் அவருக்கு ஒரு 200 ரூபா மொய் வச்சு அவர் கொடுத்த மாத்திரை மருந்து சிறப்பு எல்லாம் முயங்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் லார்ஜ் வால்யூம். சரி, என்னங்கடா இது, நம்ம ஸ்டைல் உதவாது போல். ஏன்னா நமக்கு வந்து வரலாறு தெரியும். இந்த விகடன் ஆசிரியராக இருந்தார் ஒருத்தர், வாசன்ட்டு, அவர் அப்படி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து கூட்டத்தை கூட்டி கலந்தாலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் கேன்சர் வந்துருச்சு, அதையும் அப்படி தான் டேக்கிள் பண்ணார், டிக்கெட் போட்டார். சரி, இதெல்லாம் வேலைக்காகாது, உடனடி லாட்ரி மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு. வேலூர் சிஎம்சி வந்து எனக்கு ஆன்டி சென்டிமெண்ட். அது முதல் எங்கள் அம்மா யூட்ரஸில் கேன்சர்னு போனாங்க, அது வயிற்றுக்கு பரவுகிற வரைக்கும் அவங்க ஐயால் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அந்த இந்த டெஸ்ட்டுன்னு தாலி அறுத்து முடிச்சிட்டானுங்க. லாஸ்டில் போகிற கண்டிஷனில் கழட்டி விட்டானுங்க. அது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்னுடைய மகள், சும்மா ஜோரம்னு போனால் பிரெயின் ஃபீவர்னு ஏற்றி விட்டானுங்க. அது ஒரு பக்கம். சரி, அதிலிருந்து மீண்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது ரெகுலர் செக்கப் போகிறோம்ல, அப்படி டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. ஐயோ, நீ இப்போயே அட்மிட் ஆகணும் அப்படின்னு அட்மிட் பண்ணி, அதை பிறந்த குழந்தைக்கு அது 2 நாளாக வாண்டை தான் கிடந்துச்சு. ஆக்சிஜன் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, 2 நாளாக வாண்டை கிடந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. உடனே இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணானுங்க. அது ஒரு ஷாக்கு. அதனால் வேலூர் சிஎம்சிக்கு போகிறது கிடையாது. நாம் மற்றவனுக்கு அது எப்படியோ தெரியாது. இப்போ நானே வந்து எமர்ஜென்சின்னா சிஎம்சிக்கு போயிருப்பானு. ஏன்னா எமர்ஜென்சின்னு போனோம்னா பேர் ஊர் கூட கேட்க மாட்டான், நேராக தள்ளிட்டு போயிடுவான். உள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிருவானுங்க, அந்த ஒரு நம்பிக்கை. சரி, இங்கே பக்கத்துலேயே சீலாப்பள்ளின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா செத்தாதானே சுடுகாட்டுக்கு போய் தெரியும். போயால அங்கே போனோம். எமர்ஜென்சி, காலையில் வெள்ளை வெள்ளமாக ரத்த வாந்தி எடுத்து பேஷண்ட்டு, நம்ம பேசுகிறத பார்த்தா பேஷண்ட்டு மாதிரியாக இருக்குது. இன்னும் கெத்தாக இருந்தோம், கெத்தாக போனோம். எங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸு, என்ன 3 ஹவர்ஸு. அது அப்புறம் கடைசியில் வந்து டாக்டர், அவர் பாவம் கத்துக்குட்டியா இல்லை, அவர் வந்து அது என்ன சொல்கிறது மீமாம்சன்னு அந்த மாதிரி. அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அது யாரோ ஒரு அம்மாவை டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுது. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, என்ன தான்ப்பா சொல்கிறேன் கேட்டோம், ஒரு மருந்து கொடுக்கல, ஒரு மாத்திரை கொடுக்கலன்னு கொய்யால அட்லீஸ்ட்டு ஒரு பேக்கெட் எலக்ட்ரால் கூட கரைச்சி கொடுக்கல. பிளட்டு வாமிட் பண்ணியிருக்கான் மனுஷன். அப்போ என்ன ஆகும், லாஸ் ஆஃப் மினரல்ஸு, லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு எல்லாம் ஆகிப்போதா? உடனடி லாட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர். ஒரு 4 பேக்கெட் எலக்ட்ரால கரைச்சி கொடுக்குறனா மேட்டர் ஓவர், முடிச்சிட்டானுங்க. சரி, ஒயிஞ்சி போட்டோம். இப்போ என்ன தான்ப்பா பண்ண சொல்கிறேன், இந்த டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நாங்கள் சிஎம்சிக்கு ரெஃபர் பண்ணுறோம். சரி, ஒய்யால என்ன டெஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தா, அது இந்த பாட்டா கம்பெனி மாதிரி 9910 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். சரி, நம்ம மருத்துவ நண்பர் ஒருவர்
இல்லை ரெண்டு ஸ்கேன் மட்டும் எடுங்கன்னு எதுவும் சொல்லியிருந்தார். சரி பார்ப்போம், இது எமர்ஜென்சி பார்த்தோம், இது வேலைக்காகலை, இவனுக்கு வந்து சாவுக்கு வாடானா காரியத்துக்கு வர மாதிரி இருக்குது, ஒய்யால் ஆளை விடு. சரி லோக்கலில் ஸ்கேன் சென்டருக்கு வந்து ஐயா சொன்ன அந்த ரெண்டு ஸ்கேனும் எடுத்தாச்சு, எடுத்து அனுப்பிச்சாச்சு. அப்புறம் அவர் வந்து இப்போ பிராங்காஸ்கோப்பியை ஏதோ பண்ணிக்கணும்னாரு, அதையும் பண்ணுவோம். இல்லை நான் என்னடா சொல்ல வரேன்னா, எவனோ ஒருத்தன் ஒரு தீர்வை சொல்கிறான், நல்லதாக ஒரு நாலு வார்த்தை சொல்கிறான்னா அவனுக்கு என்ன காசு பணமாக கொட்டி கொடுக்க போகிறோம்? ஒரு வெங்காயமும் கிடையாது. சரிப்பா மேட்ரு ஓவர், ஒரு நாள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு, முடியலன்னா நாசம் குத்துப்போ. அதை விட்டு போட்டு நீ எங்கேயும் அடி வாங்கலை, உனக்கு வந்தால் தெரியும், உனக்கு வந்தால் தெரியும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த கருமெல்லாம் கூட வந்து என்னடானா, இந்த மாதிரி நம்ம யாருக்கு அறிவுரை சொல்லியிருப்போமோ அந்த பக்கியெல்லாம் நினச்சிருக்கோம். என்ன என் மகளே இருக்கா, டிவிஎஸ் ஜூபிட்டர் ஓட்டுறா, நான் அந்த வண்டி வாங்கினதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு எல்எல்ஆர் ஒன்று வாங்கிக்கப்பா, ஒரு எல்எல்ஆர் ஒன்று வாங்கிக்கப்பா, பார்த்துக்கலாம். நோ, ஆனால் சிக்கிறது யார்? நாம். அதே போல் இந்த நாட்டு வைத்தியம், வெங்காய வைத்தியம், கை வைத்தியம், கால் வைத்தியம், பாட்டி வைத்தியம், ஆண்டி வைத்தியம், இப்படி சுத்தலில் போவானுங்க சில பேர். வேணாண்டா, கெட்டு போயிடாத, செத்து போயிடுவே. அட்வைஸ் அவ்வளோதான், நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த நாய்ங்க வந்து சபிக்கும் போல, இந்த நாய்க்கு வந்தால் தெரியும்னு. அந்த மாதிரி இப்போ வந்து வருஷத்துக்கு 12 மாதம்னு வைங்க, 11 மாதம் வந்து நான் நினச்சாப்புல நடக்குது, 1 மாதம் மக்கள் நினச்சா அப்படி நடக்கட்டுமே, என்ன இப்போ? அதான் நம்ம ஸ்டைல். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.